அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 15 சனிக்கிழமை, வியாகுல் அன்னையின் நினைவு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19 திருவசனங்கள் 25-27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைய இறைவன் நம்மை வழிநடத்துவாராக. இன்றைய தினம் நாம் நம் அன்னை கன்னிமரியாளின் துன்பங்களை, அவர் கடவுளின் மீட்பு திட்டத்தில் அனுபவித்த வேதனைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு நிகழ்ச்சி முதல் நம் ஆண்டவர் இயேசு தமது புனித கரங்களை விரித்து சிலுவையிலே அறையப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கும் அந்த கோர நிகழ்ச்சி வரை அன்னை மரியா தன் திருமகனோடு வார்த்தைகளால் வடிக்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கின்றார். தனது பரிசுத்த வாழ்வு அல்லது தூய வாழ்வு யூத கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் உட்பட்டு இருப்பதால் மக்களின் பழி சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் பரிதாபத்துக்கு உரியதாகவும் பார்க்கப்படுகின்றது. அன்னை மரியாவின் துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் அனைத்தும் எவ்வளவு கொடியதாக இருக்கும் என்பதை சிமியோன் இறைவாக்கினர் ஏற்கனவே திருநகர் எருசலேம் கோவிலில் முன்னறிவிக்கின்றார். இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். லூக்கா 2:34-35. ஆம், அன்னை மரியாவின் வாழ்வு முழுவதும் துன்பங்கள் நிறைந்திருந்தது. இயேசுவை கருவில் சுமந்தது, கள்ளும் முள்ளும் நிறைந்த கொடிய மலைப்பாதையில் எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றது, குழந்தையை பெற்றெடுக்க இடமில்லாமல் தத்தளித்தது, பெற்றெடுத்த குழந்தையை காப்பாற்ற எகிப்திற்கு பயணம் செய்தது, மீண்டும் அங்கிருந்து எருசலேம் வந்தது, இயேசுவின் பணிவாழ்வில் உடனிருந்தது, இயேசுவின் சிலுவை பயணத்தில் உடன் பயணித்தது, இறந்த மகனின் திருவுடலை தனது மடியில் சுமந்தது. இப்படி எண்ணற்ற துன்பங்கள். எனவேதான் அன்னை மரியாவை நமது திருச்சபை உடன் இரட்சகி என்று அழைத்து அணி செய்கின்றது. அன்னை மரியாவின் துன்பம் நிறைந்த இந்த வாழ்வு துன்பத்தை கடந்து வெற்றி உண்டு, மகிமை உண்டு,
மகிழ்ச்சி உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவேதான் நேற்றைய தினம் திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட விழாவை கொண்டாடினோம். இன்று மிகவும் பொருத்தமாக இந்த அன்னையின் வியாகுலத்தை நிறைத்து ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த வியாகுலங்கள் வழியாக அன்னை மரியாள் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் முழுவதுமாக பங்கேற்கிறார். எனவேதான் அந்த அன்னையை கடவுள் விண்ணக மன்னக அரசியாக அவர் முடிசூட்டி பெருமைப்படுத்துகின்றார். அன்னையின் வியாகுலத்தை சிந்திக்கின்ற நாம் நமது துன்பங்களை தைரியத்தோடு எதிர்கொள்ள அந்த அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்னை மரியாவை எமக்கு தாயாக கொடுத்தீரே, நன்றி கூறுகின்றேன். அந்த தாயை பின்பற்றி எங்களது வாழ்வில் வரும் துன்பங்களை மன தைரியத்தோடு ஏற்று தொடர்ந்து வாழ்க்கையை வாழ உமது நாமம் மகிமைப்பட எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ அன்புள்ள சீடனுக்கு அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. அழைக்கப்பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். மத்தேயு நற்செய்தி 22 அதிகாரம் 14 இறைவசனம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சீடன் என்ற உறவை தந்து திருநிலை படுத்தி நின்றே, பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே, பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே, தொடர்ந்து போரா சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு ஒரு பயனும் கிடைக்காது.
மத்தேயு செய்தி 16:26 இறைவசனம். உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பை என ஒதுக்கிவிடு, உயிரே போனாலும் இறைவிருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு, துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜபத்தால் வென்று விடு, துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜபத்தால் வென்று விடு, பகைமை உனில் பின்தொடர்வேனென்றவனே எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ.